பொருளாதார நெருக்கடியால் கொந்தளிக்கும் மக்கள், பதவியை ராஜினாமா செய்த பிரபலம், பாடசாலைகளுக்கு விடுமுறை வெளியானது தீர்மானம், அரிசி விலை அதிகரிப்பை தடுக்க அதிரடி நடவடிக்கை, இன்றைய வானிலை தொடர்பில் வெளியான தகவல், ஜாலில் நீட்சி தினம் போராட்டத்தை குழப்பியவர்கள் தொடர்பில் வெளிவந்த தகவல், புத்தாண்டு காலத்தில் மக்களுக்கு பேரடியாய் அமைந்த தகவல். பொருளாதார நெருக்கடி தொடர்பில் மக்களின் கோபம் அதிகரித்துள்ள நிலையில் இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபையின் உறுப்பினர் சமந்த குமாரசிங்க தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவிடம் கையளித்துள்ளதாக கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. எவ்வாறாயினும் பதவி விலகல் கடிதத்தை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்பது தெளிவாக தெரியவில்லை. சமந்த குமாரசிங்க நாட்டின் மிகப்பெரிய மூலிகை அழகு சாதன பொருட்கள் நிறுவனத்தில் ஒன்றின் உரிமையாளராக உள்ளார். 2019 பிற்பகுதியில் ஜனாதிபதி ராஜபக்சே ஆட்சிக்கு வந்த பின்னர் அவர் நாணய சபையின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். இலங்கையில் அரசாங்க பாடசாலைகளுக்கு இம்மாதம் விடுமுறை வழங்கப்படுவது தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அடுத்த வாரம் அரசாங்க மற்றும் அரசாங்க அனுமதி பெற்றுக்கொண்ட பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 8 பாடசாலைக்கு விடுமுறை வழங்கப்படுவதுடன் 18 மீண்டும் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படவுள்ளன. கோவிட் பெரும் தொற்று நிலைமைகளினால் கடந்த 2021 ஆண்டுக்கான 3 தவணை இந்த ஏப்ரல் மாதம் வரையில் நீடிக்கப்பட்டிருந்தது. எதிர்வரும் 18 முதல் இவ்வாண்டிற்கான 3 தவணை கற்றை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. நெல் சந்தைப்படுத்தும் சபை பெரும்போகத்தில் கொள்வனவு செய்த நெல்லை அரிசியாக்குவதற்கு கூட்டுறவு மற்றும் சதோச நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ளது. சித்திரை புத்தாண்டு கால பகுதியில் அரிசி ஆலை அதிகரிக்கப்படுவதை தடுக்கும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பொலநறுவை மாவட்டத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட சுமார் 5000 மெட்ரிக் டன் நெல் தற்போது அரிசியாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கொள்வனவு செய்யப்பட்ட நெல்லை கூட்டுறவு மற்றும் சதோச நிறுவனங்களுக்கு ஏனைய தனியார் வர்த்தக நிலையங்களுக்கும் வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக நெல் கொள்வனவு சபையின் பொலநறுவை மாவட்ட முகாமையாளர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய சபரகமுக ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 mm அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். ஜாலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் போராட்டம் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றது. பிலியந்தலை பகுதியைச் சேர்ந்த இருவரே ஜாலில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் போராட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. போராட்டம் இடம்பெற்ற வேளை தேசிய கொடியுடன் வந்த மூவர் போராட்டக்காரர்களுடன் முரண்பட்டனர். அதில் ஒருவர் தனது கையடக்க தொலைபேசியில் காணொலி பதிவினை மேற்கொண்டவாறே போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் முரண்பட்டார். குறித்த மூவரில் ஒருவர் தற்போது ஜாலில் வசித்து வரும் நிலையில் மற்றைய இருவரும் பிலியந்தல பகுதியைச் சேர்ந்தவர்களாவார். இலங்கையின் சுதந்திர தினத்தை வடக்கில் கருப்பு தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் சபைகள் எரிவாயு விநியோகத்தை முன்னெடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக லேப்ஸ் எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. 5500 மெட்ரிக் டன் எரிவாயு தாங்கிய கப்பல் ஒன்று திருப்பி அனுப்பியமையே இதற்கு பிரதான காரணம் என லேப்ஸ் நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் கடன் சார்ந்த பத்திரத்தை திறக்க முடியாமை மற்றும் 4.9 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலுத்த முடியாமையும் இதற்கு பிரதான காரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியால் கொந்தளிக்கும் மக்கள், பதவியை ராஜினாமா செய்த பிரபலம், பாடசாலைகளுக்கு விடுமுறை வெளியானது தீர்மானம், அரிசி விலை அதிகரிப்பை தடுக்க அதிரடி நடவடிக்கை, இன்றைய வானிலை தொடர்பில் வெளியான தகவல், ஜாலில் நீட்சி தினம் போராட்டத்தை குழப்பியவர்கள் தொடர்பில் வெளிவந்த தகவல், புத்தாண்டு காலத்தில் மக்களுக்கு பேரடியாய் அமைந்த தகவல்.